ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், இந்த வருடம் 2024 வருஷம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தரமான, அதாவது நம்ம தமிழ் சினிமாவையே காப்பாற்றிய ஒரு சில தரமான படங்களை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் குறிப்பாக இந்த லிஸ்ட்ல ஒரு 10 படங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, என்னது 10 படங்களா? இந்த 10 படங்களோட லிஸ்ட்ல என் தலைவன் படமே இல்லையா? யோ என்னையா நீ பண்ணுற? என் தலைவன் எந்த மாதிரி நடிச்சிருக்கான் தெரியுமா? உனக்கு சினிமாவை பற்றியே தெரியாது, நீ எல்லாம் பேசுறியா அப்படின்ற மாதிரி கதறணும், கதறல் சூடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல தாராளமாக கதறல் சூடுங்க. ஆனால் நான் ஆய்வு பண்ணி இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு தரமான படங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இந்த 10 படங்களோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறேன். இதையும் தாண்டி ஒரு சில நல்ல படங்கள் இருக்குங்க, இதையும் நாங்கள் ரசித்தோம் அப்படின்ற மாதிரி நேர்மையாக சொன்னீங்கனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏங்க இது வரைக்கும் வந்த படங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை இந்த வருஷத்துலேயே இது மட்டும்தான் தரமான 10 படங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான், இதுதான் தரமான படங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த 6 மாதமோ 5 மாதமோ தரமான படங்கள்ன்றது தமிழ் சினிமாவில் சத்தியமாக வரப்போகிறது கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட்டு, வயலன்ஸு, வன்முறை, விடுதலை போராட்டம் அப்படின்ற மாதிரி தான் படத்தை எடுத்து அவன் கழுத்து இருக்க போகிறானுங்க. இதெல்லாம் வந்து தரமான படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம கொண்டே வர முடியாது. தரமான படங்கள்லாம் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணி எல்லாரும் ரசிக்கும் தன்மையாக, பிரம்மாண்டம் இருக்கோ இல்லையோ எல்லாரும் ரசிக்கணும், அதுதான் தரமான படம். அந்த படங்களை தான் லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன் நண்பர்களே. அதனால் இதுக்கு மேலே நேரம் கடத்தாமல் நேரம் வீடியோவில் போய் அந்த 10 தரமான படங்கள் 2024 கடைசி வரைக்கும் இதுதான் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிக்கிட்டு நேர வீடியோவில் போவோமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவது நான் சொல்ல போற படம் தான் ஜே பேபி அப்படின்ற ஒரு படங்க. இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களோட இயக்கத்தில், பா ரஞ்சித் அவர்களோட தயாரிப்பில் வெளிவந்த ஒரு தரமான படம். நடிகர் அட்டகத்தி தினேஷ், அதுக்கப்புறம் மாறன், ஊர்வசி இவங்க மூணு பேரும் கலக்கின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் உண்மையாகவே கலக்கினது நடிகை ஊர்வசி அவர்கள் தான். அடுத்ததாக மாறன் அவர்கள் கரெக்டாக அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அழகாக எடுத்து நடிச்சிருப்பாரு. அட்டகத்தி தினேஷ் வந்து வந்து போவார் எப்பவும் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த படத்தை தாங்கி பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வசி அவர்களையும் தாண்டி இந்த படத்தோட கதைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா பாரஞ்சித்தோட படத்துல நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலாமோ அது எதுவுமே இந்த படத்துல இல்லை. அதனால இந்த படம் வந்து தப்பிச்சுதுன்னு நான் சொல்லுவேன். என்னப்பா புசுதன் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா பாரஞ்சித் அவர்கள் ஒரு தரமான ஃபிலிம் மேக்கர் தான். அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் கூட சார்பட்ட அப்புறம் பரே அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் படம். ஆனால் அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை, அதாவது சமுதாயத்தின் சீர்கேடான ஒரு படத்தை எடுத்து வச்சார் பாருங்க. இதை வந்து நான் ரஞ்சித் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னி வரைக்கும் இருக்குது. ஸோ அவர் வந்து ஏதோ சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டாருங்க. ஆனால் அது ஒரு தரமான படமானு கேட்டிங்கன்னா, தரம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ரஞ்சித் அவர்களே, உங்கள் கிட்டேருந்து வந்த புள்ளிங்க எல்லாமே சூப்பராக படம் எடுத்துனுக்குறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி படம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜே பேபின்றது ஒரு தரமான படம். இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா, உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு இந்த படத்தோட இறுதியில் சொல்லும் போது எனக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் இருந்தது. இதையும் தாண்டி இன்னொரு ஷாக்கும் கொடுத்தாங்க, அதுவும் இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஊர்வசி அவர்கள் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஒரு 2-3 பசங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் வளரும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்கள ரொம்ப சோகமாக காமிப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் வேற லெவலில் தௌலத்தாக காமிப்பாங்க பாருங்க, செம்மையாக இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க காணா போயிடுவாங்க. இவங்க பசங்க வந்து தேடி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் மீதி கதை. இது வந்து உண்மையாகவே நம்ம சென்னையில் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை இந்த இயக்குனர் நேரடியா போய் அந்த கதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இவங்க சென்னையில இருந்து காணா போய் கொல்கட்டால போய் செட்டில் ஆயிடுவாங்க. அங்க வந்து ஒரு தமிழர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த தமிழர் இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. உண்மையாவே ஹெல்ப் பண்ண மனுஷனை கூட்டுனு வந்து படம் ஃபுல்லா நடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஒரு குட் ஃபீலுங்க, ஒரு ஃபீல் குட் மூவினா இந்த வருஷம் வந்ததுல ஜே பேபி ஒரு தரமான படம். இன்னி வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம அந்த படத்தை போய் பாருங்க. இரண்டாவதா சொல்ல போற படம் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களோட இயக்கத்துல, விஜய் சேதுபதி, அனுராக் கேஷியப், மம்தா மோகன்தாஸ் இவங்கெல்லாம் நடித்து கலக்கிய படம் தான் மகாராஜா அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துக்கு 3 ப்ரொடியூசர், நல்ல கதைக்கெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் நேரடியா வரமாட்டான், அங்கங்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துதான் ப்ரொடியூசர் வாங்க வேண்டியதா இருக்குது. அப்படிதான் இருக்கு தமிழ் சினிமாவோட நேரம் சாபக்கேடு. இருந்தாலும் அந்த 3 பேர் முன் வந்தானுங்கல்ல, அவங்கள கண்டிப்பா பாராட்டணும். அதுல ஒன்னு வந்து த ரூட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவர் யாருங்க, விஜய் அவர்களோட மேனேஜர் ஜெகதீஷா எனக்கு சரியா தெரியல. இன்னொன்று வந்து திங்க் ஸ்டுடியோஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பேஷன் ஸ்டுடியோஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ஆரம்பத்தில் தயாரிச்சிருக்கிறாங்க. அதாவது 2017 வருஷம் குரங்கு பொம்மைன்னு ஒரு நல்ல தரமான ஒரு படம் வந்தது. அந்த படத்தை இயக்குனவர் நம்ம நித்திலன் அவர்கள் தான். இந்த படத்தை இயக்கி முடித்த கையோட பேஷன் ஸ்டுடியோஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, எனக்கு என்னோட கம்பெனிக்கு அடுத்த படமும் நீ தான் இயக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப ரொம்ப டிலே ஆகி இவர் சும்மாவே வீட்டில் உட்காந்துருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட இருக்கிற ஒரு கதையை கொண்டு போய் தனஞ்செயன் இருக்கார் பார்த்தீங்களா, யூடிவி தனஞ்செயன், அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இவர் இந்த கதையை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி வித்தியாசமான கதையெல்லாம் விஜய் ஆண்டனி தான் எடுப்பாரு, மற்றும் நடிகவும் செய்வார், அதனால விஜய் ஆண்டனி கிட்ட போய் சொல்லணும்னா விஜய் ஆண்டனி ஓகேன்னு சொல்லிட்டாரா. இது வந்து பேஷன் ஸ்டுடியோக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் என்ன பண்ணிருக்காங்க, நீ எந்த ஹீரோ வச்சு வேணாலும் எடு, ஆனால் நான் என்ஓசி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி சார் பேஷன் ஸ்டுடியோ உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை விஜய் சேதுபதி கிட்ட சொன்னோம்.
பண்ணாலும் விஜய் சேதுபதி ஓகேன்னு அக்ரி பண்ணி நடித்த படம் தான் இந்த படம். 2023 வருஷம் பூஜை போட்டு 24 ரிலீஸ் ஆகும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா லேக் இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்றது. 20 கோடியோ 15 கோடியோ தேவைப்படும் போது விஜய் சேதுபதி அவர்கள் தான் உதவி பண்ணதா சொல்லப்படுது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நல்ல படம் வெளிவரத்துக்கான ஒரு சாத்தியக்குறைய தமிழ் சினிமால இருக்குது. இதெல்லாம் தமிழ் சினிமாவின் சாபக்கேடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு படத்தை நல்லபடியா ரிலீஸ் பண்றதுக்கு, அதுவும் ஒரு நல்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு யாரும் முன் வரதில்லை பாத்தீங்களா. இருந்தாலும் அந்த படம் 20 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டு 107 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. சோ எப்பவுமே மக்கள் நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு மகாராஜா மற்றும் ஜே பேபி ஒரு சிறந்த உதாரணம். ஆனா ஜே பேபி கலெக்ஷன் வைஸ் பெருசா பண்ணிக்கலாங்க பாவம். மூன்றாவதா கருடன் அப்படின்ற ஒரு படம், ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவரோட இயக்கத்துல சூரி, சசிகுமார் மற்றும் உன்னி முகந்தன் நடித்த ஒரு தரமான ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இது ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஜானர்ல எடுத்துக்கவே முடியாதுங்க. இது கம்ப்ளீட்டான ஒரு வைலன்ஸ் படம். ஏன்னா இன்னைக்கு ஆக்ஷன் படத்துக்கும் வைலன்ஸ் படத்துக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸே தெரியாத மாதிரி இவங்க ஆக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு புரிதல் வந்து இயக்குநர்களுக்கே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் ஒரு வேற ஜானரு, அதுக்குள்ள நீங்க வைலன்ஸ் திணிச்சு இதுவும் ஆக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வரீங்க. இந்த ஒரு தவறான செயல் கருடன் படத்துல கண்டிப்பா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆர் எஸ் துரை செந்தில்குமார்ன்றவர் வந்து வெற்றிமாறன் அவர்களோட உதவி இயக்குனர்ன்றாங்க. ஏன்பா உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். வெங்கட் பிரபுன்னு ஒரு இயக்குனர் இருந்தாரு, அவர்கிட்ட பணியாற்றியவர் தான் ரஞ்சித் அவர்கள். ஆனா ரஞ்சித் அவர்கள் படம் இயக்கும் போது வெங்கட் பிரபுவோட சாயல் கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரிதான் பவித்ரன் ஒரு இயக்குனர் இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து வெளில வந்தவர் தான் சங்கர், அவரோட சாயல் கொஞ்சம் கூட இருக்காது. இவங்க கிட்ட எல்லாத்தையும் வேலையை கத்துக்கிட்டு இவங்களோட ஸ்டைல தான் படம் எடுப்பாங்க. ஆனா செந்தில்குமார் அவர்களே, நீங்க மட்டும் என் வெற்றிமாறன் படத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி எடுத்து வரீங்க, கொஞ்சமாச்சும் உங்க ஸ்டைலுக்கு வாங்க இப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு தோணுது. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்கள்லாம் ஓரளவுக்கு வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் வெற்றிமாறன் சாயல் இல்லாம இருக்கும். இந்த படத்தை அப்படியே வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணி முடிச்சு அப்படியே உங்க கையில கொடுத்து நீங்க உங்க பேரை போட்டுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. எதனால காப்பி அடிக்கிறீங்க? ஒரு வெற்றிமாறனே வயலன்ஸ் படம் எடுக்கிறதுக்கு போதும். இந்த மாதிரி உங்களை மாதிரி 10 பேர் கிளம்பி வந்துட்டாங்கன்னா தமிழ் சினிமாவை குடும்பத்தோட பார்க்க முடியாது, ஆவாம தனியா தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இருந்தாலும் இது ஒரு நல்ல படம். சூரிய அவர்கள் வந்து ஒரு சூப்பரான தரமான நடிகர் அப்படின்றத இப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சந்தானம் அவர்கள் எப்படி காமெடியனா இருந்து நான் மாசீரவா தான் மாறுவேன் அப்படின்னு ஒரு தப்பு செஞ்சு இனி எல்லா இடத்துலயும் அடி வாங்கினுகிறாரோ அந்த ஒரு தவறை வந்து சூரிய அவர்கள் செய்யாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவரோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இதையே கண்டினியூ பண்ணி சூரிய அவரோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சு அப்படியே நடிச்சுட்டு வந்தாருன்னா தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுவும் ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட்ல கண்டிப்பா கொண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா படமும் கொஞ்சம் நல்லா இருந்தது இல்லைங்களா. நான்காவதா சொல்ல போறது கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் இயக்கத்தில் ஹிப்ஹாப் ஹாதி நடித்த பி டி சார் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தை லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உடன்பாடு பெருசா எனக்கு இல்ல. இருந்தாலும் 10 படம் வேணும் இல்லையா, அதனால மற்ற படங்கள் மற்ற கேவலமான படங்களை கம்பேர் பண்ணும்போது பி டி சார் ஓரளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படம் தான். ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருந்தது. ஆனா இது 100% தரமான படமானு கேட்டா 100% கிடையாதுங்க. இருந்தாலும் இதுல சொல்லப்பட்ட கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் தான். காலேஜ் போற பொண்ணுங்களா உஷாரா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இது ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்றனால கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல நம்ம இந்த படத்தை எடுத்துட்டு வந்தோம். இருந்தாலும் பி டி சார்னு பேரை வச்சுட்டு பி டி சாருக்கு உண்டான ஒரு அருகதையும் இல்லாம இப்பா பாதி இந்த படத்தை உள்ள சுத்தினு இருப்பாரு. தைரியமும் இருக்காது, பிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்காது, ஒரு ரன்னிங் ரேஸ் கூட வச்சிருக்க மாட்டாரு, ஒரு கில்லி தாண்டா கூட ஆடமாட்டாரு. ஒரு பி டி சாரா, எது பி டி சார்னு வச்சுங்க. பி டி சாருக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இல்லையே, ஏதோ படம் பேர் வைக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதையை வந்து மாத்தனா தானே கொஞ்சம் மக்களை வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்களோ என்னமோ. ஆனா ஓகே, படத்தோட டைட்டில் மாத்திருந்தா படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஆனா இப்போ நல்லா வந்துருச்சுன்றாங்கப்பா. ஐந்தாவதா சொல்ல போற படம் சூரிய கதிர் காகனார் மற்றும் கே கார்த்திகன் அவர்களோட இயக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட தயாரிப்புல வெளிவந்த படம் தான் ஹிட்லிஸ்ட் அப்படின்ற படம். இப்படி ஒரு படம் வந்ததாப்பா அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாம் நம்ம தவற விடுறதுனாலதான் மொக்க படமா தொடர்ந்து தியேட்டர்ல ஆதரவு கொடுத்து தொடர்ந்து மொக்க படமாவே வந்திருக்குது. சோ ஹிட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோ அறிமுகமானவர் இயக்குனர் விக்ரமன் அவர்களின் மகனான விஜய் கனிஷ்கா மற்றும் சரத்குமார் அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த வருஷத்துல ஒரு தரமான சைக்கோ த்ரில்லர் ஆக்ஷன் படம் பார்க்கணும், நான் ஒரு ஆக்ஷன் ஃப்ரீக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஹிட்லிஸ்ட்டை பாருங்க. ஏன்னா இந்த படத்துல தேவையில்லாம ரொமான்டிக் சாங் கிடையாது, லவ் கிடையாது, அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி துரத்தி துரத்தி லவ் பண்ற சீன்ஸ் எல்லாம் கிடையாது, 4 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குட்டி செவத்துல உட்காந்து அரட்டடிகிற வீணான காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. படம் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துல இருந்து கதைக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் முடியிற வரைக்கும் படம் கதைக்குள்ளதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு சூப்பர் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சும்மாவா ப்ரொடியூஸ் பண்ணுவாரு கே எஸ் ரவிக்குமார், இல்ல சும்மா தான் பயணம் இறக்கி விடுவாரா விக்ரமன் அவர்கள். அதனால இந்த படத்தெல்லாம் சொல்லி சுவாரஸ்யத்தை உடைக்க நான் விரும்பல. இது ஒரு தரமான படம், நானே ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்க வீட்டுல பாருங்க, தியேட்டர்ல இருந்து எடுத்தாச்சு. நல்ல படங்கள் எல்லாம் எங்க பெருசா ப்ரமோட் பண்றாங்க, விஜய் அவர்கள்லாம் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணிருக்காரு, அப்படியும் எத்தனை பேர் பார்த்தாங்கலாம் தெரியல. ஆனா தியேட்டர்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஓடிடியில தான் பார்த்தேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு சின்ன, அதாவது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. ஆனா அந்த படத்துக்கு தேவையான ஒரு கிளைமேக்ஸ் தான் அது. ஆனா எனக்கு பெருசா ஒரு உடன்பாடு இல்லை. ஆனா இது ஒரு தரமான படம். ஆறாவதா சொல்ல போற படம் கமலக்கண்ணன் அவர்களோட இயக்கத்துல சிவகார்த்திகன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல வெளியான படம் தான் குரங்கு பெடல் அப்படின்ற ஒரு படம்.
இந்த படம் வந்து ஒரு அருமையான படங்க, அதாவது ஒரு நாலு சின்ன பசங்களை வச்சு சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல கண்டென்ட்டான படங்களை வந்து நம்ம இயக்க முடிஞ்சு அந்த படத்தை ஒரு வெற்றி படமாகவும் ஆக்க முடியுமான்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல. அந்த மாதிரி சமீபத்தில் போன வருஷமே வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. உதாரணத்துக்கு அயோத்தின்னு ஒரு படம் வந்தது, போஸ்ட் மேன் ஒரு படம் வந்தது, கிடா அப்படின்ற ஒரு படம் வந்தது. இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது காளி வெங்கடையா பெரிய பட்ஜெட் படங்களை யூஸ் பண்ண மாட்டீங்க, அறிவு இல்லையா அவங்களுக்கு, இந்த ஆள் எவ்வளோ நல்லா நடிக்கிறான், இவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பட்ஜெட் படங்களையும் தான் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய பட்ஜெட்டில் நடிக்க தெரியாததெல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நல்ல நடிகனை நல்ல அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த ஒரு விஷயத்துல தமிழ் சினிமா தவறி கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த படத்தோட கதைக்குள்ள வரணும்னா சிம்பிள் ஒன்லைனுங்க, நாலு பசங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும், எவன் சைக்கிள் ஓட்ட போறான் அப்படின்றது தான். இதுக்கு நடுவில் ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதுக்கப்புறம் ஒரு எய்மு, பசங்களுக்குள்ள ஒரு போட்டி, குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங், பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்தையும் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிச்சாலும் போக போக படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால மறக்காம குரங்கு பெடல் போன்ற படங்களை பார்த்து ஆதரவு கொடுத்தா தான் நண்பர்களே நல்ல நல்ல படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வரும். ஏழாவதா ரசவாதி அப்படின்ற ஒரு படம், சாந்தகுமார் அவரோட இயக்கத்தில் வந்த ஒரு மூன்றாவது படம், அவரோட மூன்றாவது படம் சொல்லலாம். ஏன்னா முதல் படம் மௌனகுரு, அது எந்த மாதிரியான வித்தியாசமான கதைகள் அப்படின்றது பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது மகாமுனி, அதுவும் எவ்வளவு வித்தியாசமான படம்னு பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரசவாதியம் மிக மிக வித்தியாசமான படம். ஆனா கடைசியா இவர் இயக்கிய அந்த இரண்டு படங்களில் இருந்த விறுவிறுப்பு இந்த படத்துல கொஞ்சம் கம்மி ஆயிருக்கலாம். ஏன்னா ஆப்வியஸா எல்லா ஃபேன்ஸும் என்ன பண்ணுவாங்க, முதல் படம் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும், ரெண்டாவது மகாமுனியும் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும், ஆனா மூணாவது ரசவாதி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனா ஸ்லோவா இருந்தாலும் இந்த கதைக்கெல்லாம் இப்படிதான் எடுக்கப்படணும். ஏன்னா இது வந்து ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப்பை வச்சு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் அப்படின்னும் போது பரபரப்பா சைக்கோ வந்து எல்லாரையும் நைட் ஆனா கொலை பண்ணுவான், அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து ஆல்பமா மாட்டுவான், தலையை வெட்டி பாக்ஸ்ல வச்சு எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்புவான் இப்படின்ற மாதிரி ஃபிக்ஷனல் தனமா அந்த மாதிரி தானே நம்ம ஊர்ல படம் பார்த்துருப்போம் சைக்கோ த்ரில்லர்னா. ஆனா சைக்கோன்றவன் நம்ம குடும்பத்திலே ஒருத்தனா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருப்பான், அவனுங்களாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப நுணுக்கமா அந்த படத்துல காமிச்சிருப்பாரு. அதாவது இந்த ரசவாதினா என்னன்னா ஆல்கெமிஸ்ட் அப்படின்வாங்க. ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட ஒரு மனிதர்கள், அதாவது சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருப்பாரு, தான்யா ரவிச்சந்திரனும் பண்ணியிருப்பாங்க. அந்த சைக்கோ புருஷனாக நடித்தது சுஜித் சங்கர் அப்படின்ற ஒரு மலையாள நடிகர், ஏற்கனவே அவர் வந்து நீங்கள் நேர்கொண்ட பார்வையிலலாம் பார்த்துருப்பீங்க, தரமாக நடிச்சிருப்பார் மனுஷன். அதனால சாந்தகுமார் அவர்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைக்கோ த்ரில்லரோட ஆக்டிங்கு, இதை வந்து எப்படி வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சமாளிக்கிறார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோ பாய்சன் மாதிரி அழகாக இருக்கும். அதனால வீட்டில் கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எட்டாவதா பைரி அப்படின்ற ஒரு படம் தான், ஜான் கிளாடி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த பைரின்ற படம். கம்ப்ளீட் நாகர்கோயில் பேக்ட்ராப்பில் எடுக்கப்பட்ட ஒரு படங்க. அதாவது நம்ம தமிழ் படம் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒன்றே வடசென்னை பக்கம் போயிடுவோம், இல்லை மதுரை மாவட்டத்துக்கு போயிடுவோம், தூத்துக்குடிக்கு போயிடுவோம், இந்த பக்கம் காஞ்சிபுரத்துக்கு வருவோம், நாகர்கோயிலில் பெருசாக யாருமே டச் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் நான் எடுக்கிறேன் பாருறா, நாகர்கோயிலில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் வன்முறையும் அதோட லேண்ட்ஸ்கேப்பையும் ரொம்ப அழகாக காமிக்கிறேன் பாருன்னு ரொம்ப தில்லாக இறங்கி புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பைரி. ஆனால் இந்த படம் அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான ஒர்த்தான படம். இந்த படம் வந்து நல்ல பேர் வாங்கினாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் அப்படின்றாங்க, ரொம்ப பெரிய அதிர்ச்சி இல்லை. இருந்தாலும் அந்த இயக்குனர் ஒரு செக்கம் வச்சிருக்காரு, இந்த படத்தோட எதிர்பார்ப்பை கூட்டி விட்டவர் பைரி டூன்ற சீக்குவல் எடுக்கிறாரு, கண்டிப்பாக பைரி டூ சக்ஸஸ் அடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த முதல் பாகத்தோட சீக்குவல் தான் இது, இந்தியன் டூ மாதிரி சாமி ஸ்கொயர் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படாதீங்க, கண்டிப்பாக விறுவிறுப்பாக தான் இருக்கும். ஏன்னா மெனக்கெட்டு எடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஒரு ஒரு சீனும், அவங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும். அதுவும் ரொம்ப ராவான ஒரு மெட்டீரியலான ஒரு படங்க, ஒரு சூப்பரான ராவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு மக்களோட வாழ்வியலை பார்க்கணும். இந்த புறா ரேஸில் மாரி படத்தில் வர மாதிரி ஒரு 5 கிலோக்கு செயினை போட்டுக்கிட்டு பள்ளி மாதிரி வந்து சீன் போடுற வேலையெல்லாம் இல்லை, உண்மையாகவே புறா ரேஸில் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப கரெக்டாக ஆத்தென்டிக்காக சொன்ன ஒரு படம் தான் பைரி. அதனால் இந்த படத்தையும் மிஸ் பண்ணாதீங்க, அப்படியே பார்த்துருந்தா படம் எப்படி பிடிச்சிருந்ததுதான்னு கமெண்ட்ல போடுங்க. ஒன்பதாவதா சொல்ல போகிற படம் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு படம், ஜெயக்குமார் அவரோட இயக்கத்தில் வெளிவந்தது, ஒரு தரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைகளுமே ரொம்ப வித்தியாசமான கதைகளுங்க. ஏன்னா என் மனசில் ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம், ஏண்டா நீங்கள் இத்தினோண்டு வட்டத்துக்குள்ள நீ பெரியாளா நான் பெரியாளா நடிச்சுன்னுக்கிறீங்க, ஆனால் இந்த ஊரை விட்டு நீ வெளில போனினா உன்னை வந்து அவன் பொதுவாக இந்தியனோ இல்லை மதராசியோ இப்படின்ற மாதிரி தான் உனக்கு ஒரு லேபிளை குத்தி அவங்க மரியாதை கொடுக்குறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளேயே அடிச்சிருமே, வெளில போனாதான்டா நம்ம யோகிதையே தெரியுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற ஒரு ஆள், நான் வந்து இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போனேன்னு வைங்களேன், அங்கே சென்னைக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா நீ எந்த ஜாதிக்காரன் என்ன மொழி பேசணும்லாம் இல்லை, இந்தியன் அவ்வளோதான். ஸோ இந்த லேபிள் தான் வந்து உலகத்திலேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து வெளில போனால் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம நம்மளுக்குள்ளேயே ஏகப்பட்ட லேபிள்களை வச்சு சுற்றினே அடிச்சுனுக்குறோம்.
இந்த ஒரு கதையை அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ, ஒன்று அசோக் செல்வன், இன்னொன்று சாந்தனு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர்களாக இருந்தாலும் ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த கிரிக்கெட் போட்டியும் தாண்டி இவங்களோட சமூக போட்டி இவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா இவங்க அடுத்த லெவலில் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது இவங்களோட மொத்த மொழிக்கு இவங்களோட மொத்த யூனிட்டுக்கே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிடைக்கும். அப்போ தான் இவங்க புரிஞ்சுப்பாங்க, எப்பா இதையும் தாண்டி இன்னும் பிரச்சனைலாம் இருக்குதா, நம்ம இதுதான் பெரிய பிரச்சனை, நீங்கள் ஊதி பெருசாக இருக்கிறோம், வெளில போனால் மொத்தமாக நம்மளை சேர்த்து ஆப்பிடிக்கிறதுன்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதானங்க வேணும், இன்னும் இருக்கிற மக்களோட மனக்குழப்பத்துக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த ப்ளூ ஸ்டார் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு ட்ரூ ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் கேரக்டர் வேறு யாருமே இல்லை, இந்த படத்தின் இயக்குனர் ஜெயக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அண்ணனோட கேரக்டர் தான் அசோக் செல்வனாக இவர் வடிவமைச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் பண்ணியிருப்பாரு பாருங்க, பாண்டியராஜனோட பையன், அந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே ஜெயக்குமார் அவர்களோட கேரக்டரா. ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து செதுக்கி எடுக்கப்பட்டம் தான் ப்ளூ ஸ்டார். ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான படம், இதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ பத்தாவதாக சொல்ல போகிற படம் லவ்வர் அப்படின்ற ஒரு படங்க, பிரபுராம் வியாஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் மணிகண்டன், அதுக்கப்புறம் கண்ணாரவி, கௌரி பிரியா இவங்களாம் நடித்த ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படமாக வந்திருக்க வேண்டியது, ஏன்னா மணிகண்டன் அவர்களோட ஆக்டிங்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கார்பரேட் வேர்ல்டில் ஒரு பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, போனதுக்கு அப்புறமா வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னத்தை கழகம் மூட்டி நல்லாக்கிற வாழ்க்கையில் வந்து கோலி குண்டு விளையாடுன்னு போயிடறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல, அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. உண்மையாகவே நிறைய இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் அந்த இயக்குனர் வந்து செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு பையன் இந்த அளவுக்கு இறங்குவானா, இல்லை இந்த பொண்ணு இவ்வளோ அளவுக்கு அடமண்ட்டாக இருக்குமா அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ரியாலிட்டியை தாண்டி இருந்தாலும் நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஸ்டோரியை ஒரு சூப்பராகவே சொல்லியிருப்பாரு. ஏன்னா பையன் ஏன் அந்த அளவுக்கு ஒரு பாசத்துக்கு ஏங்குறான், ஏன்னா அவனுக்கு வீட்டில் பெருசாக கடையில் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, பொண்ணு வந்து ரொம்ப நம்பிடுவா, அதுக்கப்புறம் இவன் ரொம்ப ப்ரெஷர் போட போட இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு பையன் தான் தள்ளி விடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்க வேண்டியது இவங்க கிளைமேக்ஸில், ஆனால் கிளைமேக்ஸில் லைட்டாக சொதப்பினால தியேட்டரில் நம்மளுக்கே கருகின வாடலாம் அடிச்சுது. அடடா என்னடா சொல்ல வரீங்க, 2.5 மணி நேரம் ஏதோ சொன்னீங்க, சரி கிளைமேக்ஸில் ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிற்பீங்கன்னு பார்த்தா இன்னும் குழப்பி விட்டீங்க, லவ்வர் 2 எடுத்தால் தான் புரியும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தோடு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக அந்த படத்தை பார்க்கலாம், கொஞ்சம் டென்ஷனாகவும் ஆகும் சில இடத்துலலாம், இருந்தாலும் ரியாலிட்டி எடுத்தனால இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு சிறந்த படம் தான். ஸோ நண்பர்களை இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு 10 படங்களை பற்றி பேசியிருப்பேன். ஸோ இந்த 10 படத்தையும் நான் பார்த்துட்டேங்க, 10 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் போடுங்க, இல்லை இந்த 10 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் போடுங்க. இது இல்லாமல் இந்த 10 படங்கள் லிஸ்ட்டில் நான் எதிர்பார்த்த இந்த படமும் வந்திருக்கலாமே, இதுவும் நல்லா தானே இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் நியாயப்படுத்துறதா இருந்தால் அந்த படத்தையும் போடுங்க. அந்த படம் ஏன் அந்த 10 லிஸ்ட்டில் வரல அப்படின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். மற்றும் நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நிறைய படங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு வருஷத்தில் 300 படங்கள் பார்க்கலாம்னு ஒரு சேலஞ்ச் ஓடிட்டுருக்குல்ல நம்ம சேனலில், ஸோ அந்த படங்கள் எல்லாத்தையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் அங்கேயும் வாங்க, அங்கே நேரடியாக வந்து சேட்டில் என் கூட பேசலாம், நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்கள்.